Welcome to Bilingual E-Lecture for Diploma Students, Lecture 4. இது வரைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா, brickworkல என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, எவ்வளோ குவான்டிட்டி தேவை நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேண்டம் நம்பர் மெஷினரியில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் நம்பர் மெஷினரி இன் சிமெண்ட் மோட்டார், 1:6, 1 m³. த மெட்டீரியல் யூஸ்ட் இன் ரேண்டம் நம்பர் மெஷினரி ஆர் ரப்பல் ஸ்டோன்ஸ், சாண்ட், சிமெண்ட். என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரப்பல் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க, சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரப்பல் ஸ்டோன் எடுத்துட்டோம்னா, இந்த ரப்பல் ஸ்டோன்ஸ் ஆர் இன் இர்ரெகுலர் ஷேப். அது வந்து ஷேப்பாக இருக்காது, அது வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது. ஹென்ஸ் ட்ரெஸ்ஸிங் இஸ் நெசசரி. அதுக்கு வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரொம்ப தேவை. அது வந்து ட்ரெஸ் பண்ணணும், அது வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் அதுக்காக 10% ஆட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் மட்டும் ட்ரெஸ்ஸிங் வந்து 10% ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த குவான்டிட்டி ஆஃப் மோட்டார் ரெக்கையர்டு ஸ்டோன் மெஷினரி 0.34 m³. ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் குவான்டிட்டி ஆஃப் மோட்டார் ரெக்கார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.34 m³. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் என்னென்ன இருக்குன்னா, ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் இருக்கிறது ரப்பல் ஸ்டோன் இருக்குது, சாண்ட் இருக்குது, சிமெண்ட் இருக்குது. இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கனால ட்ரெஸ்ஸிங் தேவைப்படுது, ஆனால் அதுக்கு வந்து 10% எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் குவான்டிட்டி ஆஃப் மோட்டார் ரெக்கார்டு வந்து 0.34 m³. நெக்ஸ்ட் எடுத்துட்டோமா, இப்போ வந்து ரேண்டம் ரப்பல் மெஷினரி இன் சிமெண்ட் மோட்டார் 1:6, 1 m³. இதுக்கு எவ்வளோ என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கேட்க போகிறோம், எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். அதே தான் சேம் மெத்தட் தான். ஸ்டெப் 1 எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ரேண்டம் ரப்பல் மெஷினரி. வால்யூம் ஆஃப் ரேண்டம் ரப்பல் மெஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 m³ கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 1 m³ நம்ம எடுத்துக்கணும். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரேண்டம் ரப்பல் மெஷினரி வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு 10% எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 10% எக்ஸ்ட்ரா ஃபார் ட்ரெஸ்ஸிங், தட் இஸ் 0.1 m³. அப்போ டோட்டல் குவான்டிட்டி செய்யணும், 1 + 0.1 வில் கிவ் 1.1 m³. ஸோ ஸ்டெப் 1 வந்து ரேண்டம் ரப்பல் மெஷினரி எவ்வளோ வால்யூம் யூஸ் பண்ணுறோம், அதோட ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணி டோட்டல் குவான்டிட்டி நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது ஸ்டெப் 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 எடுத்துட்டோம்னா, குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மோட்டார் ரெக்கையர்ட் ஃபார் 1 m³ ஆஃப் மெஷினரி இஸ் 0.34 m³. மறுபடியும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மோட்டார் ரெக்கையர்ட் ஃபார் 1 m³ ஆஃப் மெஷினரி இஸ் 0.34 m³. இஸ் ஆல்ரெடி கிவன். ரேண்டம் ரப்பல் மெஷினரிக்கு நம்ம வந்து 0.34 m³ எடுத்துக்கிறோம், நம்ம கொடுத்துட்டோம். குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் ரெக்கையர்ட் ஃபார் 0.34 m³ ஆஃப் சிமெண்ட் மோட்டார் இஸ் 0.34 m³. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நமக்கு வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நமக்கு சிமெண்ட் மோட்டார் 1:6 கொடுத்துருக்குறாங்க. 1:6 கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும் சிமெண்ட் ரெக்கையர் ஃபார் ஆர் ஆர் தெர் இஸ் ரேண்டம் ரப்பல் மெஷினரி இன் சிமெண்ட் மோட்டார் 1:6. இட் இஸ் கிவன் அஸ் 1.440/6, இட் இஸ் 240 kg. நம்ம இது ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு டேப்லேஷனில் பார்த்துருக்குறோம். ஒன்ஸ் நம்ம வந்து டேப்லேஷனில் பார்த்த பிரகாரம் மனசில் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லைன்னா இது மாதிரி என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மனசில் வச்சாலும் சரி தான் நம்ம செய்யலாம், என்ன செய்யலாம், கால்குலேட் தட் இஸ் 1.440/6, இட் இஸ் ஈக்குவல் டு 240 kg. இதை வந்து மனசில் நம்ம டேப்லேஷன் மனசில் வச்சாலும் சரி தான், இல்லைனா சரி நான் தெரியல மறந்துட்டோம் அப்படின்னா, 1440/6 தட் இஸ் 1:6 கொடுத்ததுனால 240 நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு, இந்த வந்த வேல்யூ தட் இஸ் 0.34 240 மல்டிப்ளை பண்ணால் இன் கேஜிஸில் கிடைக்குது. நமக்கு சிமெண்ட் மோட்டர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, மீட்டர் க்யூபில் கிடச்சிருக்கு. அது நம்ம என்ன செய்யணும், கேஜியாக மாற்றணும்னா என்ன செய்யணும், இப்போ 240 மல்டிப்ளை பண்ணும்போது 81.6 kg வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 81.6 82 kg நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் நமக்கு வந்து மெஷினரியில் எடுத்துட்டோம், ரேண்டம் ரப்பல் மெஷினரியில் சிமெண்ட் மோட்டார் 1:6 1 m³ நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, ரேண்டம் ஸ்டோன் திட் இஸ் ரப்பல் ஸ்டோன் எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 1.1 m³, சாண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.34 m³, சிமெண்ட் எவ்வளோ தேவைன்னா 82 kg. ஸோ இதை வச்சு நம்ம செய்யலாம், நம்ம கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், இது தேவைன்னு கால்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிளாஸ்டிங் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிங் வித் சிமெண்ட் மோட்டார் 1:4 12 mm திக்கு 10 m² இப்போ ரேண்டம் ரப்பல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது பிளாஸ்டிங். பிளாஸ்டிங்கில் எடுத்துட்டோம்னா சிமெண்ட் மோட்டார் 1:4 12 mm திக் 10 m² நமக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இது அதே ஸ்டெப்ஸ் தான் போட போகிறோம். ஒரே மூணே ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளமே நம்ம செய்ய போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். பிளாஸ்டிங் ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிங் ஏரியா நமக்கு, நமக்கு கொடுத்துருக்க பிளாஸ்டிங் ஏரியா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 m² 10 m² நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிளாஸ்டிங் ஏரியா கொடுத்து 10 m² அவங்க ஆல்ரெடி கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம திக்னஸ் பார்க்குறோம். திக்னஸ் ஆஃப் சிமெண்ட் மோட்டார் வந்து
12 mm திக்னஸ் பார்க்கணும். நமக்கு திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 mm திக்னஸ். அப்போ வந்து என்ன செய்யணும், ஏரியா ஒன்று செய்யணும், 12 mm செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் என்ன செய்கிறாங்க, இப்போ 12 mm திக்னஸ் வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக கிவன் என்ன ஸ்டெப்னா, ஸ்டெப் ஒன் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்டெப் ஒன் வந்து பிளாஸ்டிங் ஏரியா வந்து 10 மீட்டர் ஸ்கொயர் கிவன், திக்னஸ் ஆஃப் சிமெண்ட் மோட்டார் இஸ் 12 mm. 12 mm மீட்டராக மாற்றும் போது இட் கம்ஸ் அண்டர் 0.012 meter, டிவைட் பை 100 போட்டால் 0.012 meter. இப்போ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் போட்டால் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்போம், ஏரியா இன்ட்டு திக்னஸ். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் போட்டால் எப்படி வரும்னா, ஏரியா இன்ட்டு திக்னஸ். ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம ஏரியா தெரியும், திக்னஸ் தெரியும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏரியா நமக்கு என்ன வந்திருக்கு, 10 வந்திருக்கு. அதோட என்ன செய்யணும், நம்ம மல்டிப்ளை பை, சாரி நமக்கு வந்து ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளை பை இட் இஸ் 0.012 மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு நமக்கு என்ன வருது, 0.12 meter. இதை வந்து நமக்கு குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு. இப்போ ஸ்டெப் ஒனில் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் நம்ம அரே பண்ண போகிறோம். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் அரே பண்ணுறதுக்கு கிவன் ஏரியா 10 மீட்டர் ஸ்கொயர், திக்னஸ் ஆஃப் சிமெண்ட் மோட்டார்ஸ் நம்ம 12 mm கொடுத்துருக்குறாங்க, அது 0.012 meters கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மோட்டார் எடுத்துட்டோம்னா ஏரியா இன்ட்டு திக்னஸ். ஸோ ஏரியா இன்ட்டு திக்னஸ் எடுத்துட்டோம்னா 10 × 0.012 கிவ்ஸ் அஸ் 0.12 meter³. ஸோ நமக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து கற்றுக்கிறோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 0.12 meter³. ஸ்டேஜ் ஒன், ஸ்டெப் ஒன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, வேஸ்டேஜ். நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறோம்னா 12% கொடுக்குறோம். எவ்வளோ பர்சன்ட், 12% ஆஃப் வேஸ்டேஜ். எதில் 12% நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் என்ன செய்யணும், எவ்வளோ மோட்டர் கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதில் 12% இஸ் எப்படி, 12% எப்படி சொல்வோம்னா, தட் இஸ் 12/100. எதுக்கு நம்ம 0.12 டுவெல் பை ஹண்ட்ரட் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 0.01 44. நமக்கு வந்து 12% வேஸ்டேஜ் கண்டுபிடிச்சோம். இது வேஸ்டேஜ் மேலே ஆட் பண்ணணும். நம்ம காலட்டம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.12 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதோடு நம்ம என்ன செய்யணும், வேஸ்டேஜ் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு, 0.12 + 0.0144 ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா, 0.1344 meter³. அகெயின் ஸ்டெப் டூ வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் வேஸ்டேஜ் நம்ம எடுக்கிற என்ன வேல்யூனா, வேஸ்டேஜுக்கு நம்ம 12% எடுக்கிறோம். வேஸ்டேஜுக்கு 12% எடுக்கிறோம். 12% 12/100 × 0.12 நமக்கு வேல்யூ வந்து 0.0144. அதோடு என்ன செய்யணும், கொடுத்துருக்க குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் மோட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0.1344 meter³. ஸோ ஸ்டெப் டூ முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் த்ரீ எடுத்துட்டோம்னா, குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சிமெண்ட் மோட்டர் 1:4 கொடுத்துருக்காங்க. 1:4 எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ம 360 ஒன்று மனசில் வச்சுக்கணும். 360 அப்படிலாம் என்ன செய்யணும், நம்ம வந்து எவ்வளோ வேல்யூன்றது டிவைட் பை 1440 டிவைடட் பை 4 போட்டு நமக்கு என்ன கிடச்சிரும், 360 கிடச்சிரும். ஸோ 0.134 × 360 இட் கம்ஸ் அண்டர் 48.38 kg. இப்போ குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம், 0.1344 meter³. ஸோ நம்ம பிளாஸ்டிங் எடுத்துட்டோம்னா, பிளாஸ்டிங் வித் சிமெண்ட் மோட்டார் 1:4 12 mm திக்குக்கு 10 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட், தட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 48.38 கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.1344 meter³ நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டைல்ஸ். இப்போ வீட்டுக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுறோம். இப்போ டைல்ஸ் வந்து நமக்கு எத்தனை டைல் வேணும், ஒரு வீடு கட்ட போகிறோம், வீடு கட்ட எத்தனை டைல் வேணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்போம், முதல்ல அந்த ஏரியா பார்க்கணும். இப்போ வந்து ஃப்ளோர் டைல்ஸோட சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 × 200 × 20 mm. எப்போ யூனிட் பார்க்கணும், mm கொடுத்துருக்காங்களா, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து நம்ம மனசு கால்குலேட் பண்ணி போடணும். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து mm கொடுத்துருக்காங்க, 200 × 200 × 20 mm சைஸ் ஃபார் ஃப்ளோரிங் 10 மீட்டர் ஸ்கொயர். 10 மீட்டர் ஸ்கொயருக்கு இந்த டைல் போடுறாங்க. அப்போ எனக்கு எத்தனை டைல் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா, ஸ்டெப் ஒன் வந்து ஏரியா ஆஃப் டைல். ஃபஸ்ட்டு ஏரியா, லென்த் இன்ட்டு ஃபஸ்ட் இருக்குது லென்த்து, செகண்ட் இருக்குது பிரெத்து, தேர்ட் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, திக்னஸ் அப்படி சொல்லுவோம். தேர்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திக்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லென்த்து நமக்கு இருக்கிறது வந்து, ஃபஸ்ட்டு வந்து லென்த்து, செகண்ட் வந்து நமக்கு பிரெத்து, இதென்ன செய்வாங்க திக்னஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப், இப்போ ஏரியா வந்து என்ன செய்வாங்க, லென்த் இன்டூ பிரெத், அதான் நமக்கு வந்து ஏரியா கொடுக்குது. ஸோ இட் இஸ் 0.2 × 0.2 நமக்கு வந்து 0.04 meter². ஸோ ஏரியா நமக்கு கிடச்சிடுது. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும், நமக்கு வேண்டியது நம்பர், எத்தனை டைல் வேணும் இந்த இந்த ரூம் கட்டுறதுக்கு, 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை டைல் வேணும். நமக்கு ஃபார்முலா வந்து ஏரியா ஃப்ளோரிங் டிவைட் பை ஏரியா ஃபோன் டைல், டோட்டல் ஏரியா, தட் இஸ் டோட்டல் ஏரியா ஃப்ளோரிங் டிவைட் பை ஏரியா ஃபோன் டைல். நமக்கு டோட்டல் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் ஸ்கொயர். 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வேணும் கேட்டிருக்காங்க. ஸோ 10 மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஒன் டைல், தட் இஸ் 10 / 0.04 போட்டால் நமக்கு 250 நம்பர்ஸ் கிடச்சிருது. அப்போ நமக்கு தெளிவாக சொல்லிடலாம், நமக்கு வந்து
எவ்வளோ வேணும், தட் இஸ் 200 by 20 mm சைஸ் ஸ்டைலு 10 meter square எனக்கு 250 நம்பர் ஸ்டைலு ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ ஒரு இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், எத்தனை நம்ம வாங்கி கால்குலேட் பண்ணி செய்ய முடியும். இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆர்சிசி ஒர்க், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு விஷயத்தில். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் எடுத்துட்டோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆர்சிசி ஒர்க், அதில் எடுத்துட்டோம்னா ஃபார் காலம், நம்ம சாதாரண பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் காலம் இருக்கும், பீம் இருக்கும், ஸ்லாப் இருக்கும், ஃபூட்டிங் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றத்துலையும் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்ன சைஸ் எவ்வளோ சைஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஃபார் ஆர்சிசி காலம்க்கு நம்ம எவ்வளோ எடுத்துப்போனால் 1.5 to 2%, தட் இஸ் 120 to 160 kg/m³ ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் ஆர்சிசி பீம்ஸ்க்கு இஸ் அசம்ஷன், என்ன சொல்கிறாங்கன்னா 1.5% வரைக்கும் என்ன செய்வாங்க ஆர்சிசி ஒர்க்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ் 80 to 120 kg/m³ அஸ்யூம் பண்ணிப்பாங்க. ஃபார் ஆர்சிசி ஸ்லாப் எடுத்துட்டோம்னா 0.5 to 1%, தட் இஸ் 40 to 80 kg/m³ செய்வாங்க அஸ்யூம் பண்ணிப்பாங்க இதுக்கு ஸ்லாபுக்கு. ஃபூட்டிங் எடுத்துட்டோம்னா ஆர்சிசி ஃபூட்டிங் எடுத்துட்டோம்னா 0.5%, தட் இஸ் 40 kg/m³. இப்போ இந்த நாலத்தையும் வச்சு நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது ஆர்சிசி காலமுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது, பீம்க்கு எவ்வளோ, ஸ்லாப்க்கு எவ்வளோ, ஃபூட்டிங் எவ்வளோ, நம்ம வந்து ரஃபாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துட்டோம்னா ஃபார் ஆர்சிசி காலம் ஆஃப் சைஸ் 300 by 450 mm ஃபார் 1 meter long, நம்ம கொஷினை தெளிவாக படிச்சிட்டோம்னா போடுறது ஒரே ரெண்டே ஸ்டெப்பில் ப்ராப்ளம் முடிச்சிடலாம். இப்போ ஆர்சிசி காலம் சைஸ் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் என்ன சொல்கிறாங்க, லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 by 450 கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ லென்த் கொடுத்துருக்காங்க, 1 meter longக்கு. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது வால்யூம். வால்யூம் எடுத்து கொடுப்பாங்க, நமக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு திக்னஸ் கண்டுபிடிப்பாங்க. தட் இஸ் இப்போ வந்து 300 mm by 450 mm, இது என்ன செய்யணும், நம்ம முதல்ல மீட்டராக மாற்றிக்கணும். இது டிவைட் பை 100, 300 by 100 போட்டால் நமக்கு என்ன வரும், 0.3 வரும். 450 divided by 100 போட்டால் 0.45 வரும். எவ்வளோ லென்த்து, 1 meter லென்த்துக்கு. அப்போ 0.3 into 0.45 into 1 போட்டால் நமக்கு வால்யூம் எவ்வளோ கிடைக்குது, 0.135 m³. நம்ம கிடைக்க வேண்டிய வால்யூம் வந்து 0.135 m³. எப்படி கிடைச்சது நமக்கு, ஆர்சிசியோட காலமோட சைஸு இன்ட்டு லென்த்து போட்டால் நமக்கு என்ன கிடைச்சது, ஆர்சிசி காலமோட சைஸு இன்ட்டு லென்த்து போட்டால் நமக்கு நம்ம கிடைச்சது வந்து வால்யூம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து போன பிபிடியில் பார்த்தோம், ஃபார் ஆர்சிசி காலம் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், 120 to 160 வரமா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், அஸ்யூம் ஃப்ரம் 120 to 160 kg/m³ ஆஃப் ஸ்டீலை வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்யூம் பண்ணிக்கிது 150 kg எடுத்தாச்சு, நம்ம 120 to 160 எடுக்கணும். அதனால் நம்ம 150 kg ஆஃப் ஸ்டீல் பர் மீட்டர் க்யூப் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன செய்யணும், குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் வந்து ஒன்றுமே இல்லை, இது மல்டிப்ளை பை 150 போட்டால் நமக்கு எவ்வளோ எவ்வளோ கேஜி ஆஃப் ஸ்டீல் நமக்கு கிடச்சிருது. அப்போ என்ன வரும் நமக்கு, 0.135 வந்து நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் இன்டூ நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம, 150 போட்டு நமக்கு என்ன கிடைச்சிது, 20.25 kg. இப்போ சிம்பிளாக ஒரு ரெண்டே ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது ஆர்சிசி காலம்க்கு. அதே மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம் ஆர்சிசி ஸ்லாப்க்கு, சேம் டைப்பு. ஆர்சிசி ஸ்லாப் எடுத்துட்டோம்னா ஆர்சிசி ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் 120 mm ஃபார் ரூம் ஆஃப் சைஸ் 4 m/6 m். ரூமோட சைஸ் கொடுத்துட்டாங்க, ரூம் எவ்வளோ கொடுக்குதுதான், 4 by 6 L into B எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 m/6 m். அதோடய திக்னஸ் வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட வேறு என்னது, வால்யூம் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் கால்குலேட் பண்ணுவோம். வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், L into B into thickness நம்ம கண்டுபிடி செய்கிறாங்க. லென்த் இன்ட்டு பிரெத், தட் இஸ் ஸ்லாபோட சைஸு இன்ட்டு திக்னஸ் இது வந்து திக்னஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, நமக்கு வால்யூம் கிடச்சிது, இது 2.8 m³ கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஃபார் ஆர்சிசி ஸ்லாபுக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோம் என்ன அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்கோம், இட் மஸ்ட் பி ஃப்ரம் 40 to 80 kg/m³. அஸ்யூம் பண்ணுறது வந்து 40 to 80 தான் அஸ்யூம் பண்ணணும். அதனால் நம்ம என்ன செய்யும், இந்த ப்ராப்ளத்தில் 70 அஸ்யூம் பண்ண, எதுனா அஸ்யூம் பண்ணிக்கலாம், 40 அஸ்யூம் பண்ணிக்கலாம், 80 அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் 70 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ வரும், இந்த 70 into 2.8, 2.8 into 70 போட்டால் நமக்கு 196, தட் இஸ் வால்யூம் இன்ட்டு அஸ்யூம்டு குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல், தட் இஸ் வால்யூம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 2.8 கண்டுபிடிச்சிருக்கோம். அஸ்யூம்டு ஸ்டீல் எவ்வளோ எவ்வளோ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம், 70 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ண நமக்கு என்னது, 196 kg நமக்கு வந்துடுது. ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்ட் இஸ் 196 kg. ஆர்சிசி ஆஃப் ஸ்லாப் திக்னஸ் 120 mm ஃபார் அ ரூம் ஆஃப் சைஸ் 4 m/6 m். நமக்கு தேவையானது என்னென்னா, குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 196 kg.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஆர்சிசி பீம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆர்சிசி பீம் ஆஃப் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300x600 mm ஃபார் 3.1 மீட்டர் லாங். இவங்க வந்து 1 மீட்டர் லாங் கேட்கல, இவ்வளோ கேட்டிருக்காங்க 3.1 மீட்டர் லாங்க்கு ஆர்சிசி பீம் எவ்வளோ. ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வேலை என்னது, வால்யூம் கண்டுபிடிக்கிற வேலை தான். வால்யூம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், நம்ம அவங்க கொடுத்துருக்க பீமோட சைஸ் இன்டூ திக்னஸ் தட் இஸ் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ, இப்போ பீம் லென்த் கொடுக்குறாங்க பிரெத் கொடுக்குறாங்க ஹைட் டெப்த், ஸோ எல்பிடி. ஸோ எல்பிடி போட்டோம்னா என்ன கிடச்சி நமக்கு வந்து என்ன கிடச்சி வால்யூம் கிடச்சிருது, ஸோ வி கிடச்சிருச்சு. இதில் வந்து ஆர்சிசி பீமுக்கு நம்ம அசியூம் பண்ண வேண்டிய வேலை எடுத்துட்டோம்னா ஆர்சிசி பீமுக்கு இட் மஸ்ட் பி அரௌண்ட் 80 to 120 நம்ம அசியூம் பண்ணோம். 80 அசியூம் பண்ணிக்கலாம், 120 அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கலாம், 100 அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்யணும், இப்போ வந்த வேல்யூ தட் இஸ் 0.558 தான் நமக்கு வந்து வால்யூம் கிடச்சிது. அதை எதை மல்டிப்ளை பண்ணுறாங்க, நம்ம ஸ்டீல் வந்து இட்ஸ் 100 மல்டிப்ளை பண்ணி என்ன செய்ய நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு 55.8 kg நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்டு வந்து 55.8 kg நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கொஷின் எனக்கு எடுத்திருக்காங்க ஃபார் 3.1 மீட்டர் லாங். அவங்க கேட்ட கொஷின் 3.1 மீட்டர் லாங்கு கேட்டிருக்காங்க. அப்போ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்டு ஃபார் 3.1 மீட்டர்னா இந்த வந்த வேல்யூ மஸ்ட் பி டிவைடட் பை 3.1 போட்டால் நமக்கு 18 kg/m³. ஸோ 3.1 மீட்டர் லாங்குக்கு நமக்கு 3.1 மீட்டர் லாங்குக்கு நமக்கு தேவையான ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 18 kg/m³. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் லேபர் ரெக்கமெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். இப்போ நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம், லேபர் ரெக்கமெண்டில் எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம், சாண்ட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ தட் இஸ் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் எடுத்துட்டோம், ஃபவுண்டேஷனுக்கு எர்த் ஒர்க் தட் இஸ் அந்த வந்து மண்ணை தோண்டி அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போடுவோம். ஸோ அது மண்ணை தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அது பற்றி எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எத்தனை பேர் வேணும்னா 3 நம்பர்ஸ் வேணும், செகண்ட் கிளாஸ்க்கு 3 நம்பர்ஸ் வேணும். சாண்ட் ஃபில்லிங் இன் பிளின்த் அதை எடுத்துட்டோம்னா மேஷன் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 2 பேர் வேணும், மேஷன் செகண்ட் கிளாஸ்க்கு 2 பேர் வேணும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். பிளேன் சிமெண்ட் கான்க்ரீட்டுக்கு எத்தனை பேர் வேணும் தெளிவாக அந்த பிபிடியில் இருக்குது. மேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 1.8 நம்பர்ஸ், மஸ்டோர் வந்து 17.7, மஸ்டோர் செகண்ட் கிளாஸ்க்கு 14.1, மேஷன் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ரேண்டம் டபுள் மேஷன் எடுத்துட்டோம்னா இன் சிமெண்ட் மோட்டர் 1:6 மேஷன் வந்து 7.1 நம்பர்ஸ், மேஷன் செகண்ட் கிளாஸ் 10.6 என்ன எத்தனை பேர் தேவைப்படுறா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் மோட்டர் 1:5 நம்ம கொடுத்துருக்கோம். மேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை, செகண்ட் கிளாஸ் எத்தனை, மஸ்டோர் ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை, மஸ்டோர் செகண்ட் கிளாஸ் எத்தனை. அதே மாதிரி ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப் 120 mm திக் ஆஃப் மிக்ஸ் 1:1.5:3 யூசிங் 20 mm எவ்வளோ பேர் நான் செய்கிறோம், ப்ரோக்கன் ஜெல்லிக்கு எவ்வளோ எத்தனை பேர் வேணுருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை வேணும், செகண்ட் கிளாஸ் எத்தனை வேணும் வந்து கால்குலேட் பண்ணி அக்யூரேட்டாக போட்டிருக்கோம். பிளாஸ்டிங்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மாதிரி பாயிண்டிங் கொடுத்துருக்கோம், பிளாஸ்டிங் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம வந்து பாயிண்டிங் வித் சிமெண்ட் மோட்டர் 1:4 எவ்வளோக்கு அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம கிளியராக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒயிட் வாஷிங்க்கு 2 கோட்டுக்கு எத்தனை பேர் வேணும், அப்புறம் ஃப்ளோரிங் வித் மார்பனைட் டைல்ஸ்க்கு எத்தனை வேணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கு. நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டேட்டா புக் வந்து பப்ளிஷ் பை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இது யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. திஸ் புக் கன்சிஸ்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லேபர் ரெக்கார்ட் பர் யூனிட் ஆஃப் அ பர்டிகுலர் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க். ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு எத்தனை குவான்டிட்டி அதட் இஸ் எவ்வளோ லேபர்ஸ் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் வேணும் அதெல்லாம் செய்கிறாங்க. கண்டுபிடிச்சி எல்லாம் செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதில் எடுத்துட்டோம் இந்த வேல்யூஸ் ஆர் அரைவ்டு ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வேல்யூஸ் எதை வச்சு அரைவ் பண்ணிக்கிறாங்கன்னா அனுபவத்து நிமித்தம் நான் செய்கிறாங்க. எத்தனை பேர் தேவைன்றது அனுபவத்து நிமித்தம் நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். இதில் எடுத்துட்டோம்னா இந்த ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் வில் பி different from the theoretical requirement. இதில் வந்து நம்ம எவ்வளோ தேவை எத்தனை பேர் தேவைப்படுறாங்கிறது ஆக்சுவலாக நம்ம வந்து இருக்கிற வேல்யூக்கும் படிக்கிற தியரட்டிக்கலாக படிக்கிற வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா டாஸ்க் ஆர் அவுட்டர்ன் ஆஃப் லேபரர்ஸ். டாஸ்க் ஆர் அவுட்டர்ன் ஆஃப் லேபரர்ஸ் எடுத்துட்டோம்னா த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் தட் கேன் பி டன் பை த லேபர் இன் அ ஒன் டே தட் இஸ் 8 hours. 8 மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒரு மனிதனால் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதுதான் டாஸ்க் ஆர் அவுட்டர்ன் சொல்கிறாங்க. டாஸ்க் ஆர் அவுட்டர்ன்னா ஒரு நாளைக்கு 8 hours எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதுதான் டாஸ்க் ஆர் அவுட்டர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. த அவுட்டர்ன் வேரிஸ் டிபெண்ட் ஆன் த நேச்சர் சைஸ் ஹைட்
லொக்கேஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன். இந்த ஒர்க் எடுத்துட்டு இந்த அவுட் டவுன் ஒர்க் எடுத்துட்டோம்னா இயற்கை சூழ்நிலை பொறுத்து அமையும், அந்த சைஸை பொறுத்து அமையும், ஹைட்டை பொறுத்து அமையும், லொக்கேஷனை பொறுத்து அமையும், கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து அமையும். நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணால் சாதாரண வெயில் இருக்குது, வேலை செஞ்சிடும். ஃபாரின்லாம் எடுத்துகிட்டு நிறைய அதிகமாக வெயில் இருக்கும், அவங்களால கண்டினியூஸாக செய்ய முடியாது, அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் வேலை செய்வாங்க, கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அவுட் டவுன் ஆஃப் ஒர்க் எடுத்துட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு மனிதனால் எந்த வேலை செய்ய முடியுமோ அதுதான் அவுட் டவுன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அவுட் டவுன் ஆஃப் மெஷின். அவுட் டவுன் ஆஃப் மெஷின் எடுத்துக்கிட்டோம்னா இதில் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் விச் கேன் பி டன் பை ஸ்கில்ட் லேபர் ஆஃப் த ட்ரேட் ஒர்க்கிங் ஃபார் 8 hours a day. இப்போ எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் இன் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துட்டோம்னா 3.5 meters cubed பை மஸ்டோர். சாண்ட் ஃபில்லிங் எடுத்துட்டோம்னா சாண்ட் ஃபில்லிங் இன் பேஸ்மெண்ட் இஸ் 4 to 5 meters cubed பர் மஸ்டோர் பர் டே. சிமெண்ட் கான்கிரீட் இன் ஃபவுண்டேஷன் தட் இஸ் 4.5 to 5 meters cubed / மேஷன் பர் டே. லைம் கான்கிரீட் இன் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டோம்னா 5 to 6 meters cubed மேஷன் பர் டே. சிமெண்ட் கான்கிரீட் இன் ஆர்சிசி ஒர்க் எடுத்துட்டோம்னா 3 meters cubed. பிரிக் ஒர்க் இன் ஃபவுண்டேஷன் இட்ஸ் கிவன் அஸ் 1.4 to 1.5 meters cubed. பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா 1.2 to 1.4 meters cubed. பிரிக் ஒர்க் இன் ஆர்ச் ஒர்க் எடுத்துட்டோம்னா 1 to 1.2 meters cubed. ஹாஃப் பிரிக் ஒர்க் இன் பார்ட்டிஷன் இஸ் 4.5 to 5 meters square. RR, that is RR is a rubber random machinery in foundation எடுத்துட்டோம்னா இட்ஸ் 1 to 1.2 meters cubed. ரேண்டம் ரபிள் மெஷினரி இன் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டோம் 1 to 1.2 meters cubed. RR மெஷினரி இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா இட் இஸ் 0.9 to 1 meters cubed. அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் கொடுத்துருக்குறேன். 20 mm திக் டிபிசிக்கு 10 to 12, பிளாஸ்டிக் பிரிக் ஒர்க்குக்கு 10 to 12, பிளாஸ்டிக் பிரிக் ஒர்க் சிமெண்ட் மோட்டார் 15 mm திக்குக்கு 8 to 10, பிளாஸ்டிங் சீலிங் இன் சிமெண்ட் மோட்டார் 6 mm திக்கு வந்து 8 to 10 meters square, பிளாஸ்டிங் பிரிக் ஒர்க் இன் லைம் மோட்டார் 2 coats வந்து 4 to 5 meters square, பாயிண்டிங் ஆர்ஆர் மெஷினரி வித் சிமெண்ட் மோட்டார் 6 to 8 meters square, ஒயிட் வாஷிங் 1 coat கொடுத்துருக்கு, 2 coat வேல்யூ கொடுத்துருக்கு. சிமெண்ட் கான்கிரீட் ஃப்ளோரிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 10 to 12 meters square கொடுத்துருக்கோம். ஆர்சிசி ரூஃபிங் எடுத்துட்டோம் 3 to 4 meters square கொடுத்துருக்கோம். மேங்களூர் டைல் ரூஃபிங் செட் இன் லைம் மோட்டாருக்கு 10 to 12 meters square கொடுத்துருக்கோம். ட்ரை பேக்கிங் ஆஃப் ரிவெட்மெண்ட் வித் ரஃப் ஸ்டோனுக்கும் வேல்யூ கொடுத்துட்டு 3 to 4 meters cubed கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும். நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் வந்து அவுட் டேர்ன் ஆஃப் அ கார்பெண்டர். கார்பெண்டருக்கு என்னென்ன ஒர்க் அவுட் டேர்ன் ஒர்க் தெரிஞ்சு ஒரு கார்பெண்டரால் எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் செய்ய முடியும். பேனல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வித் ஃப்ரேம்க்கு அவர் எவ்வளோ செய்வார்னா 0.4 to 0.5 meters square வரைக்கும் வேலை செய்வார். கிளேஸ் விண்டோ ஷட்டர்ஸ்க்கு வந்து 0.6 to 0.8 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் விண்டோ ஷட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து 0.3 to 0.4 வரைக்கும் வேலை செய்யலாம், 0.4 meters square வரைக்கும். சென்ட்ரல் ஒர்க் எடுத்துட்டோம்னா சென்ட்ரிங் ஒர்க் தட் இஸ் நாட் சென்ட்ரல் ஒர்க் ஜஸ்ட் சென்டரிங் ஒர்க், சென்டரிங் ஒர்க் வித் டிம்பர் பிளாங்க்ஸ் அது வந்து 3 to 4 meters square வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஜிஐ ஷீட் ரூஃபிங் எடுத்துட்டோம்னா அதில் வந்து 10 to 12 meters square. மேங்களூர் டைல் ரூஃபிங்கில் 2 to 2.4 meters square. இதுதான் அவுட் டேர்ன் ஆஃப் கார்பெண்டர். கார்பெண்டரால் ஒரு 8 மணி நேரத்தில் என்ன வேலை செய்ய முடியும் இதில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ் ஆஃப் லேபர் பார்க்க போகிறோம். த காஸ்ட் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் வில் டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும் எதை பொறுத்து அமையும்னா மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் அமையும். மார்க்கெட்டில் வந்து அந்த நேரத்தில் எந்த விலை விற்கிறாங்க அதை எடுத்துட்டோம்னா பிளேஸ் டு பிளேஸ் மாறும். இப்போ வந்து ஆவடியில் ஒரு ரேட் இருக்கும், சென்னை ஆவடியில் ஒரு ரேட் இருக்கும், தஞ்சாவூரில் ஒரு ரேட் இருக்கும், பெங்களூர் ஒரு ரேட் இருக்கும், நம்ம வந்து சேலத்தோட ரேட் இருக்கும். ஸோ வந்து பிளேஸ் டு பிளேஸ் என்ன செய்யும் வந்து அந்த ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம ரேட் அனாலிசிஸ் பண்ணணும்னா அப்போ ரேட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் போயிட்டு அது எவ்வளோ ரேட் இருக்குன்னு நம்ம செய்யணும், கால்குலேட் பண்ணி கேட்டுக்கணும் எவ்வளோ ரேட் இருக்குது, இந்த இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ ரேட் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ் ஆஃப் லேபர். இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் தான் இப்போ பார்த்துருக்கோம் எவ்வளோ மெட்டீரியலோட ரேட்டுன்றது நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூன்றது அந்த மார்க்கெட்டில் அந்த நேரத்தில் எவ்வளோ ரேட் இருக்குது அதை பொறுத்தான சேர மார்க்கெட் கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வேல்யூஸும் உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ரேட்ஸ் இது எடுத்துட்டோம்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் புக்லெட். ஷெடியூல் ஆஃப் ரேட்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் புக்லெட் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் எஸ்டிமேட் ஆர் அனாலிசிஸ் ஆஃப் ரேட். எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அனாலிசிஸ் ஆஃப் ரேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஒரு புக்லெட் சொல்லி சொல்கிறான். இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் மேட் அவைலபிள் ஓன்லி
இன் ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ஷியல் எதுனா ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ். அது எவ்வளோ உள்ள ரேட் என்ன இருக்குது, சிமெண்ட் எவ்வளோ இருக்கும், சாண்ட் எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் மாறும் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பிளேஸ்க்கு பிளேஸ்க்கு மாறும். அது வந்து அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, அது அது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வந்து என்னென்ன ரேட்டுன்றது அந்த புக்கில் என்ன செய்வாங்க, எழுதி வச்சுருப்பாங்க என்னென்ன ரேட்டு, அதுவும் அந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்கில் வந்து அந்த ரேட் எப்படி எடுப்பாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து எவ்வளோ ரேட்டு, இந்த தமிழ்நாட்டில் இந்த இடத்துல சேலத்தில் எவ்வளோ ரேட்டு, அதை பார்த்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் மாற்றுவாங்க. அது வந்து என்ன செய்கிறாங்க, ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி செய்வாங்க, அதை மாற்றுவாங்க. இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, பிடபிள்யூடி, தட் இஸ் எஸ்சி, பிடபிள்யூடியில் இருக்கிற சூப்பரண்ட் இன்ஜினியர் தான் இது பொறுப்பாக எடுத்துப்பார். இதில் வந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட்டு போட்டு அவர் என்ன செய்வார், பொறுப்பாக எடுத்து அந்த வேலையெல்லாம் நம்ம செய்வார். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டில் என்னென்ன புக், அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா, குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், த ரேட்ஸ் ஃபார் செவரல் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் நார்மலி எக்ஸிக்யூட்டட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் என்னென்ன ஒர்க் இருக்குன்றத என்ன இந்த புக்லெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, ப்ரிவெயிலிங் ரேட்ஸ் ஆஃப் வேஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் லேபர், ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு, ஸ்கில் லேபருக்கும் அன்ஸ்கில் லேபருக்கும் எவ்வளோ வந்து நம்ம வந்து கூலி கொடுக்க போகிறோம் அந்த ரேட்டும் அதில் இருக்கும். யூனிட் ரேட்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அதில் யூனிட் ரேட் எவ்வளோன்றது அதில் இருக்கும். நெக்ஸ்ட் குவாரி டீட்டெயில்ஸ் இருக்கும், லீட் பர்டிகுலர்ஸ் இருக்கும், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். நமக்கு வந்து நம்ம இருக்கிற புக்கு என்ன சொல்கிறோம், நம்ம ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் புக்கில் எல்லா டீட்டெயிலும் செய்வாங்க, தெளிவான செய்வாங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரிவிஷன் ஆஃப் ரேட்ஸ், த ரேட்ஸ் கிவன் இன் எஸ்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்ஆர்பினா ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் ஆஃப் ரேட் புக், ஆர் வேலிட் ஒன்லி ஃபார் ஒன் ஃபைனான்ஷியல் இயர், த ரேட்ஸ் ஆர் ரிவைஸ்ட் எவ்ரி இயர் டிபெண்டிங் அப்பான் த ரேட்ஸ் இன் த மார்க்கெட், மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருஷமும் எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் என்ன செய்வாங்க, இந்த ரேட்டை மாற்றுவாங்க. சம்டைம்ஸ் டியூ டு டெக்னிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ரேட்ஸ் ஆர் ரிவைஸ் ஆஸ் பர் ஸ்பெஷல் கேசஸ், சில நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் செய்வாங்க, இந்த ரேட்டை செய்வாங்க, மாற்றுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் ரிவிஷன் ஆஃப் ரேட்ஸ். எப்போலாம் ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டெக்னிக்கலாக பிரச்சனை இருக்குது, அப்போ என்ன செய்வாங்க, நேரத்தில் ரிவைஸ் பண்ணுவாங்க. இது எவ்வளோ எடுத்துப்பானா, எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் அலௌட் டு மேட் அலௌடு இன் சம் ரிமோட் பிளேசஸ் இன் டிஸ்ட்ரிக்ட், திஸ் இஸ் கிவன் பை ஸ்பெஷல் ஆர்டர். சில நேரத்தில் செய்வாங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அது வந்து டிஸ்ட்ரிக்டில் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து ரிவிஷன் ஆஃப் ரேட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரேட்ஸ், த ரேட் ஆஃப் அன் ஐட்டம் அட் த ஸ்டோர் ஃப்ரம் த பப்ளிக் மார்க்கெட் அட் அ கிவன் டைம் இஸ் நோன் அஸ் மார்க்கெட் ரேட், த ரேட் ஆஃப் அன் ஐட்டம் அட் த ஸ்டோர், ஸ்டோரில் பப்ளிக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் இருக்குதோ அதுதான் மார்க்கெட் ரேட் அப்படி சொல்கிறோம். த மார்க்கெட் ரேட் ஷால் இன்க்ளூட், அந்த மார்க்கெட் ரேட்டை என்னென்ன இது இன்க்ளூட் ஆகுனா, டேக்ஸ் இன்க்ளூட் ஆகும், இன்சிடென்டல் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகும், டிப்ரிஷியேஷன் இன்க்ளூட் ஆகும், அந்த ரீசனபிள் ப்ரொவிஷன் ஆஃப் வேஸ்டேஜும் இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்வாங்க, மார்க்கெட் ரேட் வந்து செய்வாங்க, பிளேஸ் பண்ணுவாங்க. இட் இண்டிகேட்ஸ் த காஸ்ட் பர் யூனிட், தட் இஸ் பர் மீட்டர், பர் ஸ்கொயர் மீட்டர், பர் கியூபிக் மீட்டர், பர் கேஜி, அது வந்து மீட்டரில் எடுப்பாங்க, ஸ்கொயர் மீட்டரில் கொடுப்பாங்க, கியூபிக் மீட்டரில் கொடுப்பாங்க, பர் கேஜி நமக்கு கொடுப்பாங்க. இந்த மார்க்கெட் ரேட் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் லீட்னா என்ன, இந்த லீட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. லீட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை இன் அடிஷன் டு த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க், காஸ்ட் ஆஃப் கன்வேயன்ஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், தட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, லோடிங் அன்லோடிங், கன்வேயன்ஸ்ன்றது எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதுதான் கன்வேயன்ஸ். ஒரு பொருள் வாங்குறாங்க, வாங்குறது போது அதை வந்து ஏற்றுறது இறக்குறது லோடிங் அண்ட் அன்லோடிங், அந்த சார்ஜ் ப்ளஸ் கன்வேயன்ஸ் சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம செய்வாங்க, லீட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ லீட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லீட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். இதோ நம்ம வந்து இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து லீட் ஸ்டேட்மெண்ட் கன்டினியூ பண்ணி அதுக்குள்ளே லீட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.